வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தேவை, தேங்காய் தேவை, அப்புறம் வந்து வெங்காயம் தேவை, இஞ்சி தேவை, பச்சை மிளகாய் தேவை, ஜீரகம், வெந்தயம், புளி, அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். தேங்காவோட ஜீரகம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், வெந்தயம் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி வச்சுட்டு அதை பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு புளியையும் கரைச்சதை ஊற்றிட்டு சால்ட் அண்ட் டர்மரிக்கையும் அதில் போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் கறின்றதுனால தேங்காய் அதிகமாக இருக்கும். தேங்காய் கூட நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இவ்வளோ போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குழம்பு திக்காக வச்சு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் தேங்காவை அதிகமாக போட்டுக்கலாம். குழம்பு வாட்டரியாக வேணும்னா தேங்காவை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் தேங்காவோட கண்டிப்பாக வெங்காயமும் இஞ்சியோட வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா இந்த குவான்டிட்டி கூடிருச்சுன்னா தேங்காவோட டேஸ்ட் தெரியாது, அப்புறம் இதோட டேஸ்ட் தான் தெரியும், அப்புறம் குழம்பே வேறு மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ தேங்காய் கூடுதலாக போட்டுக்கணும், வெங்காயம் இஞ்சியை கம்மியாக போட்டுக்கணும். அவ்வளோதான் இதில் கணக்கு. மற்றபடி இவ்வளோக்கு இவ்வளோ போடணும் அப்படிலாம் கிடையாது. ஜீரகம் வந்து இவ்வளோ போட்டுக்கலாம், இவ்வளோ ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் வந்து சும்மா இவ்வளோ போட்டுக்கலாம். வெந்தயம் எதுக்கு போடுறோம்னா, புளி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், புளி வந்து சூடு, அதனால வெந்தயத்தை போட்டோன்னா அந்த இது வந்து காம்பன்சேட் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் போடுறோம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து வேணும்னா சிவப்பு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆக்சுவலாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் நான் வந்து இதை விட பாதிக்கு தான் போட போகிறேன். ஏன்னா என் பையன் இருக்கிறதுனால காரம் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நான் கம்மியாக தான் போட போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டு வந்துட்டு பாத்திரத்தில் அதை வந்து மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு புளியையும் கரைச்சி அதில் விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மீனை கொண்டு போய் போட போகிறோம். மீனை இனி தான் கிளீன் பண்ணணும். இல்லையே சொல்லணும்னா அரைப்பு ரெடி. அரைப்புனா நம்ம அரைச்ச பேஸ்ட் தான் அரைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ரெடி. இப்போ நான் இது என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், ஜீரகம், வெங்காயம், இஞ்சி, அப்புறம் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் உப்பும் மஞ்சளும் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன், இனி தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அரைப்பை எடுத்து ஓரமாக வச்சுட்டு புளியை கரைச்சிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சுருவேன். அப்புறம் மீனை வந்து இது கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போடுவேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் வந்து நான் மீன் செய்கிறேன். மண்சட்டியோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஹீட்டை நல்லா ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வந்து சிம் வச்சாலுமே இந்த சட்டியில் ஹீட் வந்து அதிகமாகவே தான் இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு கொதிக்கும். நீங்கள் வந்து என்ன தான் வாட்டரியாக வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு திக்காகும். ஏன்னா இந்த மண் வந்து அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணும். தண்ணி இருக்க இருக்க தான் குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ மண் சட்டியில் இருக்கிற குழம்புல அவ்வளோவா தண்ணி இருக்காததுனால சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம சாதாரணமாக இரும்பு சட்டியில் சமைச்சோன்னா இரும்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது மண் சட்டியில் சமைச்சா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணிலிருந்து தான் நம்ம எல்லா மெட்டல்ஸுமே எடுக்கிறோம். அலுமினியமாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், எந்த ஒரு மெட்டல் நம்மளுக்கு கிடைக்கிதா இருந்தாலும் அதை மண்ணிலிருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இந்த மண்ணில் நம்ம சமைக்கும் போது எல்லா விதமான சத்துக்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது மட்டும்தான் இரும்பு சத்து மட்டும்தான் கிடைக்குது அப்படி கிடையாது. எல்லா விதமான சத்துமே நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. புளியை கரைக்கிறேன். இப்போ வந்து மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா மாங்காய் புளியை வந்து ஸ்டாப் அதை யூஸ் பண்ணாமல் மாங்காய் யூஸ் பண்ணலாம். கன்னியாகுமரியில் வந்து புளிச்சிக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். அது நான் வேறு இடத்துலலாம் பார்த்தது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதை வந்து மோஸ்ட்லி வந்து இந்த புளியை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து அந்த புளிச்சிக்கா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து சென்னை போன்ற இடங்களில் வந்து அதெல்லாம் கிடைக்காது அப்படின்றதுனால நம்ம புளி யூஸ் பண்ணுறோம். புளி யூஸ் பண்ணலாம். புளிப்பு தன்மை இருக்கிற எது வேணாலும் புளிக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலாம். கொடம்புளி அப்படின்னு சொல்லி நம்ம கேரளா ஷாப்ஸ்லலாம் போய் கிடைக்கும். அதாவது பாட் டேமரண்ட் இல்லை மலபார் டேமரண்ட் அப்படின்னு கிடைக்கும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து புளியை கரைச்சிட்டேன். இப்போ புளிய தண்ணியை மட்டும் இந்த அரைப்பில் யூஸ் ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக புளிச்சிக்காய் அதெல்லாம் போடும்போது இந்த கறி வந்து
ஒரு மாதிரி ரெட் கலரில் இல்லாமல் எல்லோ கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் இன்னும் கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஒயிட் கலரில் இருக்குது, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் அடுப்பில் வச்சுருவேன். உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் மீன் போட்டால் உப்பு வந்து கம்மியாயிடும் அப்படின்றதுனால ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எல்லோ கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, ஏன்னா வந்து ஒரு கொஞ்சம் கொதிக்க போகுது அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப திக்காயிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ மீனும் கழுவி ரெடியாக இருக்குது. இனி இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சிட்டேன், ஹையில் இருக்குது. இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீன் சட்டி வந்து டக்குன்னு சூடாகாது, கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ஈவன் நம்ம வந்து நல்லா இந்த சட்டியே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி சுத்த, ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி ரொம்ப போடக்கூடாதுன்ற டைமில் இதை வந்து ஈஸியாக நம்ம கையிலே பிடிச்சி கூட ஸ்வர்ல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொதி வரட்டும். சைடில் வந்து இது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் சைடில் வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்து போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பர்னரில் மீன் குழம்பு கொதிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். ரைட் பர்னரில் ஒரு சின்ன சீனி சட்டி வச்சுருக்கேன். இந்த இதில் தான் நான் எப்போவுமே வந்து தாளிக்கிறது அதெல்லாம் நான் செய்கிறது. இப்போ நான் இந்த சின்ன சீனி சட்டியில் எண்ணெய் போட போகிறேன். எண்ணெய் போட்டு ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஒரு 3 or 4 டீஸ்பூன்ஸ் தேங்காவே ஆல்ரெடி அதில் வந்து ஃபேட்டாக சஃபிஷியன்ட் நம்ம பாடிக்கு தேவையான ஃபேட் இருக்கிறதுனால ஈவன் நீங்கள் வந்து இந்த தாளிப்பு ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த இதை போட போகிறேன். நான் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் எண்ணெய் தான் போட போகிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தான் போட போகிறேன். இப்போது 1 ஸ்பூன் ஆயிருக்கு, இப்போ 2, இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுவோம். கடுகு வந்து சில டைமில் வந்து நம்ம ஒழுங்காக பொட்டாமல் மீன்ஸ் வெடிக்காமல் இருக்கும் சில சமயம், ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடுகு வந்து கம்பல்சரியாக எல்லா கடுகுமே வெடிக்கணுமா, அதுதான் வந்து உடம்புக்கு நல்லதான். கடுகு வெடிக்காமல் இருந்தால் அது வந்து உடம்புக்கு கெடுதியாம். ஸோ நம்ம இது போட்டுட்டோம், கடுகு போட்டு ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வெந்தயம் வந்து அரைக்கும் போது போட்டிருக்கேன், ஆனால் அது வறுத்த வெந்தயம் கிடையாதுன்றதுனால கொஞ்சோண்டு பேருக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து போடுறேன். போட்டுட்டு இதை நான் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் நம்ம இதோட தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இனி இந்த தாளிப்பு கொண்டு வந்து இந்த குழம்புல வந்து கொட்டணும். இப்போ மீன் நல்லா கொதிக்குது, பக்கத்தில் வந்து மீனும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து நம்ம இந்த குழம்புல போட போகிறோம். போட்டுட்டு நான் சிம்லேயே தான் விட போகிறேன். சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், மீன் வெந்துடும். இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். நீ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீன் எல்லாம் இதுலேயே இருந்து வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
கொத்தமல்லியை வந்து கடைசியாக போட்டு, அதாவது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டால் என்ன ஆகும்னா, சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பொருள்லேயும். ஏன்னா அந்த கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து நார்மல் வாட்டரில் தான் கழுவிருப்போம். இது வந்து ஆல்ரெடி இதில் வந்து சமையல் முடிஞ்சதுனால இந்த இதில் இருக்க வாட்டர் ஆல்ரெடி பாயில் ஆயிருக்கும். ஆனால் நம்ம கொத்தமல்லியில் கழுவின தண்ணி வந்து பாயில் ஆயிருக்காது. ஸோ அதனால இது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அந்த பச்சை தண்ணி இருக்கிறதுனால, கொத்தமல்லியில் ஒட்டிகிட்டு இருக்க பச்சை தண்ணி இருக்கிறதுனால குழம்பு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான் வந்து இதை ஒரு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை போட்டுட்டோன்னா அதில் இருக்க தண்ணி வந்து ஒரு பாயில் ஸ்டேட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொத்தமல்லினால இந்த குழம்போ எந்த ஒரு ஐட்டமுமே கெட்டு போகாது. இது வந்து ஒரு டிப்பு. ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில், இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், குழம்பு ஆல்ரெடி கொத்துச்சதுனால சிம்மில் வச்சுருக்கேன். இனி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இது ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொத்தமல்லியெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி இது ஆஃப் பண்ண வேண்டியது தான். இந்த டைமில் நான் இந்த வீடியோவை ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஃபிஷர்மேன் ப்ரொட்டஸ்ட் வந்து கன்னியாகுமரி பீச் சைடில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து இந்த மீனை, இந்த நம் இந்த மீனை சமைக்கிறேன்னா இதை வந்து எடுத்த நான் ஃபிஷர்மேனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை சமைச்சிடுறேன். ஆனால் அதை வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கடலில் என்னென்ன சூழ்நிலைகளெல்லாம் சந்திச்சு அவங்க வந்து இந்த மீனை எடுத்துகிட்டு வராங்கன்றது வந்து இவ்வளோ நாள் நானும் யோசிக்காம தான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை தயார் பண்ணுறவங்களும் சரி மீன் பிடிக்கிறவங்களும் சரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. நான் வந்து ஃபிஷர்மேன்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபிஷர்மேனுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அவங்களோட ஃபேமிலிக்கு, நான் இறந்து போன ஃபிஷர்மேனோட ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் வந்து நல்ல தொகை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபிஷர்மேன்ஸை சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொரியாண்டரை போட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் கறி வந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.